குடிபோதையில் தகராறு செய்த பீட்டர்பால வனிதா அடிச்சு உதச்சி விரட்டி தான் ஒரு நியூஸ் வயலானுச்சா. ரீசெண்டாக வனிதாவும் பீட்டர்பாலும் கோவா டூருக்கு போனதில் ரெண்டு பேருக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கு. 40வது பிறநாளை கொண்டாட வனிதா குடும்பத்துடன் கோவா போயிருக்காங்க. கோவாவில் வனிதாவும் பீட்டர்பாலும் ஜூடியாக எடுத்துட்ட ஃபோட்டோஸ்லாம் வெளியானுச்சு. கோவாவில் பீட்டர்பால் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வனிதா கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காரு. வம்பு வேண்டான்னு அமைதியாக இருந்த வனிதா ஒரு கட்டத்தில் கடுப்பாகி பீட்டர்பால அடிச்சு துவச்சிட்டாங்களாம். அடி வாங்கினதுக்கு அப்புறமா பீட்டர்பால் வனிதாவை விட்டு பிரிஞ்சிட்டாரு. அவர் தங்கியிருந்த இடத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் வனிதா அடித்ததாகவும் சொல்லப்படுது. அண்ட் பீட்டர்பால் போக இடலாம இப்ப பாட்டிலும் கையுமா இருக்காரு. பல பேருடைய வயலட்சில கொட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு கல்யாணமாச்சே எப்படி நினைக்கும்னு பல பேர் காதுபட பேசிட்டு இருக்காங்க. ஒரு கண்ணு பட்டாலே குடும்பம் விலகாதுன்னு சொல்லுவாங்க. இதுல பீட்டர்பாலும் வனிதாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜோடி ஜோடியா செல்ஃபி போட்டோ எடுத்தது ஊர் கண்ணே பட்டுடுச்சு போல இருக்குன்னு நெட்டிசன்ஸ் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. இன்னில வனிதா சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்க்கையில பல விஷயங்களை எதிர்கொண்ட தைரியமான பெண்ணா, இதுவும் கடந்து போகணும்னு நம்புறேன். தயவு செஞ்சு வேற எதுவும் யூகிக்க வேணாம். அன்பால மட்டுமே என்னை தாக்க முடியும். எனக்கு அதிசயங்கள் மீது நம்பிக்கை இருக்கு. அப்படி அது நடக்கும்னு எதிர்பார்க்கறேன். எனக்கு விதிக்கப்பட்டு இருப்பதை எதிர்கொள்ள தயாரா இருக்கேன். நான் ஒருபோதும் எந்த தவறுமே செய்யல. அன்பு தேவைப்பட்ட ஒருத்தருக்கு அதை கொடுத்தேன். என்னுடைய கனவுகளும் நம்பிக்கைகளும் நொறுங்கு நிலையில இப்போ இருக்கு. காதலில் தோல்வி அடைவது எனக்கு பழக்கமாயிடுச்சு. ஆனால் அதில் இருந்து மீண்டு வந்து தைரியமாக இருப்பேன். காதலை நம்பி ஏமாறுவது வேதனையாகவும் தாங்க முடியாதாகவும் இருக்கு. உங்கள் கண் முன்னாடியே வாழ்க்கை பறிப்போயிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்பவே வேதனை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.